வெல்கம் பேக் டு கேவிஎஸ் கூட. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்டு தாண்டி இருக்கிற ஒரு வீதிக்கு தான் வந்திருந்தோம். இங்கே ஜூஸ் கடையை பார்த்து நினச்சிட்டு அது முக்கியமாக ஃபலோடான்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. அப்போது அதை பார்த்த உடனே நினச்சிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஃபலோடா ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. அதுக்காக உள்ள வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது நிறைய பேர் ஃபலோடா தான் சாப்பிட்டுருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தேன். மெயின் கார்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 6 வெரைட்டி தெரிஞ்சுது. அதில் ஒரு 2 வெரைட்டி ஆர்டர் பண்ணது தான் ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் ஆர்டர் பண்ணேன். நான் ஃபஸ்ட் எடுத்து ஸ்ட்ராபெரி டேஸ்ட் பண்ண பயங்கரமாக இருந்தது, வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். நான் ரேட் எதுவுமே கேட்கல, வந்ததும் நான் உட்காந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியுது பார்த்துட்ருக்கிறீங்க. இதுதான் ஃபலூடா, ஸ்ட்ராபெரி ஃபலூடா. ஃபலூடா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ராபெரி ஃபலூடா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது, டேஸ்ட் வைஸ் பர்ஃபெக்ட். சரி ஓகே, அடுத்து தான் நம்ம சாக்லேட் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சாக்லேட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்தது, அதுவும் எடுத்து டேஸ்ட் பண்ண பார்த்தேன். சாக்லேட் எப்பயும் போல தான் இருந்தது, நார்மலான ஒரு டேஸ்ட் தான். பட் நம்ம ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்ல போனால் இது நார்மலான ஒரு டேஸ்ட்டு தான், வேறு லெவலில் தான் இருந்தது. சாக்லேட்டில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சாக்லேட் என்னங்க குறை சொல்கிறது, வேறு லெவல் இருந்தது. அதையும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்ட்ராபெரி மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் விட்டு பார்க்க வேலை. எனக்கு முக்கியமாக அந்த ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி ஓகே, இதை நம்ம ஒரு வாரம் வச்சுருவோம், ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே எதையும் சாப்பிட முடியும்னு தெரிஞ்சு ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ராபெரி பிடிக்கிறதுனா ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ட்ராபெரி நான் ட்ரை பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ஸ்ட்ராபெரி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட ஆரம்பித்ததும் அந்த டேஸ்ட் என் நாக்கில் விட்டு போகலன்னு தாங்க சொல்லணும். உள்ளரெல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு அந்த ஐஸ் ஃப்ரீஸ் பண்ணி உள்ளார எல்லாமே மிக்சிங், பயங்கர மிக்சிங் ஆனது உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க. எல்லா வெரைட்டியான ஃப்ரூட் இருந்துச்சு, அண்ணாச்சி பழம், ஆப்பிள், இது என்ன போட்டுருந்தாங்கன்னு தெரியல. பட் சாப்பிடும்போது ஒன்று ஒன்று ஒரு டேஸ்ட்டு அந்த ஐஸ் கூட சேர்ந்து, அது ஐஸும் வந்து நிறைய ஃப்ரீஸ் ஆகிட்டுருந்துச்சு, அது கூட அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது தாங்க நான் சொன்னேன். நான் ட்ரை பண்ணதில் இந்த ஸ்ட்ராபெரி பெஸ்ட்டுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹோட்டல் காஸ்ட்லி இல்லைனாலையும் ஃபுட்டு செமையாக இருந்ததுங்க. ஃபுட்டுக்கான காஸ்ட்டு 120 ரூபான்னு இருந்தாலையும் உண்மையிலே ஒர்த்தபுளானது தான், சூப்பரான ஒரு வெரைட்டி. இந்த ஸ்ட்ராபெரி ஃபலோடாவை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க, வேறு லெவலில் இருந்தது, வயிறு ஃபுல்லாக எடுத்துன்னு தான் சொல்லணும். நல்லா சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. நான் இந்த ஃபுல் ஃபலோடாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த ரிச் ஜூஸ் ஷாப்பில் 2 ஃபலோடாவும் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ண சொல்லணும், இல்லது உங்களுக்கு எந்த 2 வெரைட்டியில் எந்த வெரைட்டி பிடிக்கும் அதையும் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். லவ் யூ, சீஸ், பாய் நண்பர்கள்.